நான் வந்து 2023, 2024, 2022 லேட்டஸ்ட் மாடல் மட்டும் தான் வந்து பைக் வாங்கி ஒன்றுமே 10,000 கிலோமீட்டர் கீழே தான் இருக்கும். ரொம்ப பழைய வண்டியுமே எடுக்க மாட்டேன், குவாலிட்டியான பைக் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். 2022 மாடலு 65,000 வரும். 65,000? ஆமா. 12,000 நம்பர் வண்டி ஓடி இருக்கும். 12,000 தான் ஓடி இருக்கு. வண்டி வந்து குவாலிட்டியா இருக்கும். ஓகே. 2023 மாடல் நவம்பர் வண்டி. நவம்பர்னா போன நவம்பர். நவம்பர் 15,000 100 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். 100 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கா? கஸ்டம் இது வெறும் 100 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. எவ்வளவு ப்ரோ சொல்றீங்க இது ரேட்? எஸ், இது வந்து 63 வரும். 23 மாடல். 23 மாடல். இது ஆக்டிவா 22 மாடல். 60,000 வரும். 60,000 வருமா? எந்த மாடல்? ஆக்டிவா 6G. இது 6G ஆ? ஓகே. 2017 மாடல். R15 55,000. உங்க கஸ்டமர் பண்ணி தரலாம். 2023 இதுக்கு நம்ம கோட் பண்றது வந்து 70,000 கோட் பண்றோம். லாஸ்ட் இருக்கிறது மட்டும் காட மாட்டேன்றீங்களே, ஏன் அட முடிக்கிறீங்க? அதெல்லாம் இப்போதான் வந்திருக்கு, ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. இது 5 வண்டி இருக்குங்க. இதோட ரேட் எல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபைனலைஸ் பண்ணல, அதனால உங்களுக்கு நான் காட்டல. பட் வண்டி இங்க இருக்கிறது நீங்க பாத்துக்கலாம். அது 23 மாடல் தான். இது 68 வரும். 68,000? ஆமா. கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது வந்து 6,000 ஓடி இருக்கும். ஹலோ, வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவ் வ்ளாக் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லீ மோட்டர்ஸ் மதுரை வாயிலில். இங்கே உங்களுக்கு யூஸ்ட் பைக்ஸ் நிறையவே இருக்குது. அது என்ன ரேட்டில் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, அண்ட் எவ்வளோ வருஷம் பழமையான வண்டி, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரோம்னாக்கா கீழே தெரிய நம்பரை நீங்கள் மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது வண்டி வாங்கணும்னு பார்க்குறாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க, வீட்டுக்குள்ள போல வாங்க. வாங்க மீட்டர் லேட்டஸ்ட் மாடல். மத்ததெல்லாம் நார்மல் மீட்டர். இது கொஞ்சம் ஸ்பெஷல் வண்டி.
நீங்க மார்க்கெட்ல நல்லா டிமாண்டான வண்டி. எல்லா வண்டியிலயும் அந்த கண்ணாடியை கட்டிடுறாங்களா இல்ல நீங்க கட்டிடுறீங்களா? இல்ல நான் கட்டி வச்சிருப்பேன். நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, போம்பல மாட்டி கொடுத்துருவோம். போம்பு கொடுப்பீங்க. இல்ல சில பேர் இந்த இல்ல வண்டி திருப்ப மூல அடிபடுது. அடிபடுது. இல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கண்ணாடி வச்சிருக்க மாட்டறாங்கல. ஸ்டைலுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அதனால கேட்டேன். இது எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு சொன்னீங்க? இது 13000 கிலோமீட்டர் ஓடி 13000 கிலோமீட்டர் ஓடி 13000 ஓடி இருக்கா? பாத்தீங்களா டிஜிட்டல் ஆனது தான் உங்களுக்கு கேட்டேன். 13000 ஓடி இருக்கு. எவ்வளவு ரேட் சொல்றீங்க ப்ரோ? 68 வரும். 23 மாங்க 68000 நீங்க வந்து புது வண்டி 100000 வரும். 100000 நீங்க 68 கொடு 68000 தரும். 2023 மாடல் 23 மாங்க மத்த இடத்துல 65 75 80 அப்படி போடுவாங்க. ஓ இதே வண்டி வந்து வெளிய வந்து 75 75 85 போட்டுறோம். ஓஹோ. சரி, நீங்களும் கம்மியா கொடுத்தா உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாது? நான் அந்த அளவுக்கு வாங்குறேன் கஸ்டமர் பார்த்து. அது சரி. சோ கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கு நீங்க பண்ற மார்க்கெட்டிங்? ஆமா, நான் பெரிய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பணத்தை வேற கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். சரி சரி, அடுத்தது எது வண்டி ப்ரோ பார்க்க போறோம்? பேஷன் ப்ரோ. பேஷன் ப்ரோ ஓகே. 2022 மாடல் 45000 வரும். 45. ஆமா ஓகே. அண்ட் கிலோமீட்டர் 17000 கிலோமீட்டர் ஓடி பதினேழு 17000 கிலோமீட்டர் ஓடி 17000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. பேஷன் ப்ரோ கூட நல்ல ஒரு வண்டி தான். மைலேஜும் இதளவுக்கு டீசன்டா இருக்கு. இது 60-65 அந்த ரேஞ்சுக்கு வந்துரும். வந்துரும் இல்லையா? ஆமா. ஏன்னா இந்த வண்டியும் ஸ்ப்ளெண்டர் அதுக்கு மேல போகும் இல்லையா? மைலேஜ் ஸ்ப்ளெண்டர் நல்லா போகும். ஸ்ப்ளெண்டர் எவ்வளவு போகுது? அது 65 தான் 65. ஆமா, அது முன்ன வந்து ரொம்பவே போகும்ல ஸ்ப்ளெண்டர். அது ஃபர்ஸ்ட் டியூனிங் வேற, இப்ப இருக்க டியூனிங் வேற. மார்க்கெட் மாறி எல்லாமே மாறி எல்லாம் பிசினஸ் ஆயிடுச்சு. எல்லாம் BS6 வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது செட்டில் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இது ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர். ஓ, ஆரியும் வச்சிருக்கீங்க? ஆமா, 350 cc. 2022 மாடல். 22. ஆமா ஓகே. இதுக்கு நம்ம கோட் பண்றது 135 கோட் பண்றோம். 135. வேற புது கலெக்ஷன்ஸ் வருது. அவர் சொன்னாரு இப்ப வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் 2 days வருதுன்னாரு. ஸோ அதுக்குள்ள வர்றது வரட்டும், நம்ம இருக்கிறத எடுப்போம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். டிலே பண்ண வேணாம். நிறைய பேர் கேட்டீங்க என்கிட்ட, என்கிட்ட வந்து எனக்கு வந்து ஸ்கூட்டர் வேணும், ஆக்டிவா வேணும், இருந்தா சொல்லுங்க அக்கா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டீங்க. உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேனே நான். அடுத்தது ப்ரோ, அடுத்து ரேசர் யமஹா நல்லா இருக்கும். 125 cc. இதுக்கு நம்ம கோட் பண்றது வந்து 70000 கோட் பண்றோம். 23 மாடல். எவ்வளவு பண்றீங்க? 70000. 70000 ஓகே. 23 மாடல். 23 மாடல் 2023 உங்களுக்கு வந்து வெறும் 70000 தான் கோட் பண்றாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு சார் இது? 12000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. 12000 ஓடி இருக்கு. யமஹா இன்ஜின் நல்லா இருக்கும்ல? யமஹா நல்லா இருக்கும், ஜூபிட்டர் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லாவே இருக்கும். நல்லாவே நல்ல ஃபாஸ்ட் மூவிங்க தான். ஜூபிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, பெட்ரோல் போடுறதுல ரொம்ப ஈஸி. பெட்ரோல் பங்கல நீங்க இறங்கவே தேவை, பின்னாடியே இருக்கு, பேக்லயே இருக்கு, உட்காந்த இடத்துலயே நீங்க பெட்ரோல் போட்டுக்கலாம். லாஸ்ட் இருக்கிறது மட்டும் காட மாட்டேன்றீங்களே, ஏன் அட முடிக்கிறீங்க? அதெல்லாம் இப்போதான் வந்திருக்கு. ஒரு 2 days தான் ஆகுது. ஓ, இது வந்து 2 days தான் ஆகுது. ஆமா, இதுக்கு இன்னும் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணல. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதோட டீடைல் ஃபைனலைஸ் பண்ண முடியுமா? ஓ, 5 வண்டி இருக்கு. ஆமா ஓகே. சோ 5 வண்டி இருக்குங்க. இதோட ரேட் எல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபைனலைஸ் பண்ணல, அதனால உங்களுக்கு நான் காட்டல. பட் வண்டி இங்க இருக்கறது நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா? இது நீங்க வரும்போது அதுக்கு ரேட் எல்லாமே ரெடியா இருக்கும். நீங்க வந்து ரெடியா வாங்கிக்கலாம். ரெடியா வாங்கிக்கலாம். ரெடியா ரேட் பேசி வாங்கிக்கலாம். எனக்கு
அப்படி எதுவுமே எடுக்க மாட்டோம். பார்த்தானே எடுப்போம், ஆக்சிடென்ட் வண்டி எடுக்கவே மாட்டோம். எடுக்க மாட்டீங்க? எந்த வண்டியுமே ஆக்சிடென்ட் வண்டி போக மாட்டோம். அது முடிஞ்சாலும் நல்லா, ஏன்னா கஸ்டமர் கொடுத்தா வந்து நாளை பிற பிரச்சனை விட, நல்ல வண்டியை கொடுத்தா எந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. அவங்க சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வருவாங்க. அடுத்த வண்டி ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம அடிப்பட்ட வண்டியும் குப்ப வண்டியுமே கொடுத்துட்டு எந்த கஸ்டமரும் அவங்க வந்து அவ போயிருவாங்க விரும்பல. என் கடையை பொறுத்தவரைக்கும் நல்ல பேர்லயே போயிடணும், நல்ல பேர்லயே வாழ்ந்துடணும், வாழ்ந்துடணும், அவ்வளவுதான். நல்ல பொருள் கொடுத்தா பேர் இருக்கணும், அவ்வளவுதான். பழைய வண்டியா இருந்தாலும் பழைய வண்டி கிடையாது, புது வண்டின்ற பழைய வண்டியோட லுக்கும் இல்ல. புது வண்டி தானே, வண்டி தானே கொடுத்துட்டு இருக்கோம். மக்களுக்கு கஸ்டமர் கிட்ட போய் வாங்கலாம் தர மாட்டாங்க, புரியுதுல? கஸ்டமர் கிட்ட போனா தர மாட்டாங்க. அந்த ரேட் எப்படி தர முடியும்? நம்ம வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் பையர் ஒருத்தருக்கான் தேடி போய் அவங்களை கேட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். செட்டு அவங்க மாதிரி ஆளுங்களாம் பார்ப்போம், பார்த்து கம்மி பண்ணி வாங்கிட்டு வரது தான். ஓ சூப்பர். ஸோ உங்களோட கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு காட்டினீங்க, சூப்பர். எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது பின்னாடி பண்ணிட்டு எல்லாருக்குமே இந்தியன் ஆயில் மாத்தி தந்துடலாம், டேங்க் ஃபுல் பண்ணி கொடுக்கலாம். உங்க கஸ்டமர்ன்றதுனால பண்ணி தரலாம். எங்க சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலாம், கண்டிப்பா கண்டிப்பா. டேங்க் வந்து இல்ல, இப்ப இந்த டேங்க் எவ்வளவு லிட்டர் பிடிக்கும்? அது 10 பிடிக்கும். அப்ப 10 10 குடி 10 லிட்டர் பிடிக்கும். போட்டு தரலாம். ஓ சூப்பர். அப்ப பெரிய வண்டி வாங்கினா 10 லிட்டர், ஸ்கூட்டர் எல்லாம் வாங்கினா அதாவது அந்த ஜூப் அதுக்கு 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் கிடைக்குமா? ஏதோ அந்த டேங்க் எவ்வளவோ அது ஃபுல் பண்ணி குடுக்குறாரா? அப்புறம் ஆயில் மாத்தி தரேன்னாரு. நம்ம இன்ஜினா கம்பல்சரி மாத்தி தரோம். இந்த வண்டி எங்கட இடத்துல இன்ஜினா மாத்தி. அப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லீ மோட்டர்ஸ் வந்தோம் மதுரவாயில். இங்கே உங்களுக்கு யூஸ் பைக்ஸ் நிறையவே இருந்தது. 2020லேருந்து 2024 மாடலெல்லாம் நிறையவே இருந்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தினா தெரிஞ்சிருக்கும். அண்ட் கிலோமீட்டர்ஸும் கம்மியாக இருக்குது, லோன் ஆஃபர்ஸும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்னா. டாடா பை, சி யூ.